தொடங்குனீங்க மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்ற முழக்கத்தோட. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கு குறைவாகவே இருக்கிறது, எப்படி பயணிக்க போகுது? எங்களுடைய வியூகம் பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு வர இருக்கிறது, அதன் கூட சட்டமன்ற தேர்தல் வருமா ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. வரும் என்று பெரும்பான்மையான மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கு, வந்தே ஆகணும், ஏன்னா ஒரு வழி இல்லை, இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்கு. அப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தனியாக வந்ததுன்னா அதுக்கு ஒரு வியூகம், இல்லை நாடாளுமன்ற கூடுதலாக சட்டமன்ற தேர்தல் வந்ததுன்னா அதுக்கு ஒரு வியூகம் அமைக்க இருக்கின்றோம். இன்று நாங்கள் கடுமையாக உறுப்பினர் சேர்த்து கொண்டு எங்கள் கட்சியை தமிழ்நாடு முழுவதும் பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அரசியல் முடிவுகள் அத்தனையும் தேர்தல் நெருக்கத்தில் நாங்கள் எடுப்போம். இப்பயே உங்கள் பதில் சொல்லிட்டேன் நான். நாங்கள் என்டிஏ அலையன்ஸில் இல்லை, முதல்ல இல்லை, அதான் நான் இப்போ நீங்கள் கேட்கறதுக்கு கேள்விக்கு முதலே தான் பதில் சொல்லிட்டேன். அரசியல் முடிவுகள் அத்தனையும் தேர்தலுக்கு 3 மாதத்திற்கு முன்பு நாங்கள் முடிவு செய்வோம். எனக்கு அந்த அதிகாரம் அன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா நான் நிச்சயமாக நான் தடை விதிச்சிருப்பேன். எனக்கு அந்த அதிகாரம் இல்லை, அப்போ மத்திய அமைச்சராக அதிகாரம் கிடையாது எனக்கு. எனக்கு அதிகாரம் இதில் வந்து ரெகுலேட் பண்ணுறது தான். இப்போ டுபாக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது வேளாண் அமைச்சருக்கும், அப்புறம் வந்து இப்போ லேபர் மினிஸ்டர், காமர்ஸ் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்ட்ரி, இது இன்னொரு 5 அமைச்சர்களில் சார்ந்தது இந்த தொழில், இதெல்லாம் சேர்ந்து. அதனால் இதில் எனக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருந்ததோ அதை நான் முழுமையாக எவ்வளோ எதிர்ப்புகள் மீறி தைரியமாக, ஏன்னா இவ்வளோ காலமாக யாருமே கொண்டு வரல, யாரும் சண்டை போடல, டுபாக்கோ லாபி சண்டை போடல, அது அவர் தெரிஞ்சிக்கல. சினிமாக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க, எதுவும் தெரிஞ்சிக்காமல் இந்த குறுகிய வட்டத்திலே இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது நிர்வாகம், அரசியல், மக்களுடைய பிரச்சனைலாம் தெரியாது, ஏதோ ஒரு இதில் மாயையில் இருக்கிறாங்க சினிமாக்காரங்க. அந்த காமராசர் பேரை சொல்கிறதுக்கு அவருக்கு அருகதே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு காமராசர் அவர்களுடைய பெயர் சொல்லக்கூட அவருக்கு அருகதை கிடையாது. ஏன்னா காமராசர் அவர்கள் வந்து நேர்மையானவர், எளிமையானவர், நாணயமானவர். இதில் ஏதாவது ஒரு குணம் எடப்பாடிக்கு இருக்கா? அவர் பேர் சொன்னாலே காமராசருக்கு அசிங்கம், அது அதெல்லாம் பேர் சொல்லவே கூடாது. அதான் மறுபடியும் சொல்லணும், சினிமா நடிகர்களுக்கு வந்து என்ன இருக்கு, யதார்த்தம் என்ன, அது என்ன உண்மை, இவர் அங்கே மக்களில் போய் சந்திச்சிருக்காரா, அந்த மக்கள் கேட்டிருக்காங்களா, யார் சொல்கிறதோ. அதாவது சினிமாவில் என்னென்னா நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க சினிமாவில், ஆனால் இப்போ வேறு ட்ராக் மாறிடுது எனக்கு இன்டர்வியூ. நான் வந்து 30 ஆண்டுகள் கடுமையாக நாங்கள் வந்துட்டு பாட்டாளி மகிழ்ச்சி வந்துட்டு நீங்கள் அது சினிமா அப்படின்னு போயிட்டுருப்பீங்க. நான் வந்து காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டம், சேலம் மாவட்டம், 3 மாவட்டங்களில் நான் கருத்து கேட்டிருக்கேன், நானே கேட்டிருக்கேன். நானே நான் கேட்குறப்போ அங்கே வந்த மக்கள் 1000கணக்கான மக்கள் வந்தார்கள். அதில் ஒரே ஒரு நபர் கூட எங்களுக்கு இந்த திட்டம் வேணும்னு சொல்லலை. அங்கே பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஒருத்தர் கூட எங்கள் நிலத்தை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லலை. எங்களுக்கு இந்த திட்டமே வேண்டாம், நாங்கள் நிலத்தை கொடுக்க மாட்டோம், ஒரு நபர் சொன்னாலும் நான் ஒரு சொல்லியிருப்பேன், ஒருத்தரோடும் சொல்லலை. ஏன் இதை ரகசியமாக வச்சுருக்கிறாங்க? ஏன் இது வந்து மக்களை வந்து அச்சுறுத்துகிறாங்க? ஏன் கைது பண்ணுறாங்க? அங்கே போய் பேசுனா கைது பண்ணுறாங்க. அரசியல் கட்சிகள் அங்கே போராடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க யார்? அரசியல் கட்சிகள் போராடக்கூடாதா? ஜனநாயக கடமை இல்லையாது? ஏதோ ரகசியத்தில் இவங்க இந்த திட்டத்தை, இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இது யாரும் கேட்கல, சேலம் மக்களும் கேட்கல, சென்னை மக்களும் கேட்கல, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை யாரையும் கேட்கவே இல்லை இந்த திட்டத்தை. எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் திட்டத்தை கேட்டிருக்கார், வேறு யாருக்கும் கேட்கலையே. பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இவர் கோரிக்கை வைக்கிறாரு, 26ஆம் தேதி அனுமதி கொடுக்குறாங்கன்னா அப்படி ஒரு திட்டம் எப்படி? சேலத்துக்கு சென்னைக்கும் 3 சாலைகள் இருக்குது, இல்லைன்னா பரவாயில்லை. இப்போ ஒரே ஒரு சாலை இருந்துன்னு வச்சுக்கோங்க, சேலத்துக்கும் சென்னைக்கும் இன்னொன்று போட்டு போங்க, தப்பே கிடையாது, நாங்கள் யாரும் எதிர்க்க மாட்டோம்.
இது அடாவடியாக போடுறது தான் இது. முடிச்சிடறேன். சேலத்துக்கும் சென்னைக்கும் இரண்டு ரயில்கள், இரண்டு வழிகளுக்கு, ரயில்களுக்கு விருதாச்சலம் வழியாக ஒன்று இருக்குது, வேலூர் வழியாக ஒன்று இருக்குது, விமான சேவை இருக்குது, மூன்று சாலைகள் இருக்குது. இவங்க சொன்னது ஒவ்வொன்றுத்துக்கும் நான் அன்றைக்கே கவுண்டர் பண்ணிட்டேனே, பொய் பொய்யாக சொல்லிட்டு வராங்க. வாகனங்கள் பெருகிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அதுக்கும் நான் சொன்னேன். உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் இன்றைக்கி எடுத்தால் 29,000 வாகனங்கள் தான் போயிட்டுருக்கு. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா, 8 வழி சாலை ஆகணும்னா அது 80,000 வாகனங்கள் போகணும். 29,000 வாங்கல, இது 8 வழி சாலையானா அது 30 ஆண்டுகள் ஆகும். அந்த சாலையே ஒழுங்காக இல்லையே, போடலையே. இதே சாலை உளுந்தூர்பேட்டை சேலத்துக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கையகப்படுத்தினாங்க நிலத்தை, 15,000 ஏக்கர். அந்த மக்களுக்கு, அந்த விவசாயத்துக்கு இன்னுக்கும் இன்னைக்கு நிவாரணம் கொடுக்கல. இன்னைக்கு கோர்ட்டு சுற்றிட்டு இருக்காங்க அந்த மக்கள், சாலையும் போடல, கோர்ட்டுக்கு கோர்ட்டில் இருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்ககிட்ட எவ்வளோ பேர் வந்து முரண்பாடாக சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கல. அது வந்து 134 கிலோமீட்டர், அதில் பார்த்தீங்கன்னா அதில் 9 இடத்துல இரு வழிச்சாலையாக இருக்குது. திடீர்னு 4 வழிச்சாலையாக இருந்து இரு வழிச்சாலையாக குறுகி மீடியன் நடுவில் இல்லை. இதனால 1,000 பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க அந்த சாலையில். இதை போடணும்னு பொன் ராதாகிருஷ்ணன்கிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கேன், நானே நேரில் சொல்லியிருக்கிறேன், 3 முறை நான் சொல்லியிருக்கிறேன், எங்களோட மருத்துவரையா 2 முறை நேரில் சொல்லியிருக்கிறாரு, நான் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்கிறேன், தொலைபேசி மூலயமா சொல்லியிருக்கிறோம், நான் போடுறோங்க ஐயா, போடுறோங்க ஐயான்னு இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. என்ன இப்போ என்ன எதுக்கு இப்போ மனித உயிர்கள்லாம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது? இருக்கிற சாலையை அவங்க போட மாட்டாங்க. அடுத்தது சென்னையிலேருந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் போகிற வழி சாலை இருக்குது. மூணாவது சாலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து பெங்களூர் ஹைவேஸில் வாணியம்பாடி வரைக்கும் போகிறது. வாணியம்பாடியிலேருந்து திருப்பத்தூர், ஊத்தங்கரை, அரூர், மஞ்சவாடி, அயோத்தியப்பட்டினம், சேலம் போகிறது. இப்போ இன்னைக்கு அந்த ரோடு இருக்குது, இன்றைக்கி இருக்குது. அது வந்து ஓராண்டுக்கு முன்பு வந்து ஸ்டேட் ஹைவேஸாக இருந்து கடந்த ஆண்டு நேஷனல் ஹைவேஸாக மாற்றினாங்க, மாற்றிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ இங்கே சொல்கிற புதிய சாலை 8 வழி சாலையும், நான் சொல்கிறது இந்த வாணியம்பாடியிலேருந்து இந்த ஊத்தங்கரை மஞ்சவாடி போகிறது, ரெண்டும் பக்கத்தில் போயிட்டு எதுக்கு போனோம் இப்போ? அதுவும் தேசிய நெடுஞ்சாலை தானே, சில இடத்துல 2 கிலோமீட்டர் பக்கத்தில் போகுது, எதுக்கு இது புதுசாக போடணும் இப்போ? அதுக்கு ஏற்கனவே அந்த சாலையை தேசிய, அது 6 வழி சாலையாக அகலப்படுத்துங்க, அது கொஞ்சம் வளைவாக இருக்கு, நேர்படுத்துங்க, அதில் ஒரு 500 ஏக்கர் எடுத்துகிட்டு போங்க, தப்பு இல்லை. இருக்கிற சாலையே அது அந்த சாலையை போட்டிங்கன்னா சேலத்துக்கும் சென்னைக்கும் 4.5 மணி நேரத்தில் வரலாம். எடப்பாடி போடுற சாலையை போட்டால் 5 மணி நேரம் ஆகும். அவர் சாலை சென்னைக்கு போடல, படப்பேருக்கு தான் போட்டுட்ருக்கார். சேலத்துலேருந்து சென்னை படப்பேருக்கு தான் அவர் சொல்கிற சேலம் சென்னை, சேலம் சென்னைனா தப்பு, போய் அதுவே போய் படப்பையிலேருந்து சென்னைக்கு வர 35 கிலோமீட்டர் ஆகும், அதுவே 2 மணி நேரம் ஆகும். நெரிசல் அதிகங்க. அதனால் இவர் சொல்கிறதுல ஒன்று எல்லாம் மக்கள் அப்படியே அவங்களே கொடுத்துட்றாங்களம்மா. இவர் போய் கேட்க சொல்லுங்கள், கருத்து கேட்க சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி போய் மக்கள்கிட்ட போயிட்டு தைரியம் இருக்கா அவருக்கு, கேட்பாரா? அந்த மாவட்டத்தில் விட மாட்டாங்க மக்கள், அவ்வளோ கொதிச்சு போயிருக்கிறாங்க. இவர் வந்து அப்படியே தானாக முன் வராங்களாம். நான் சொல்கிற யோசனை பண்ணுங்க. என்ன யோசனை? சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு 8 வழி சாலை போடுங்க, ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் போடுங்க. இந்த சாலையை போட்டிங்கன்னா இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வரும், மிகப்பெரிய வளர்ச்சி வரும், தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய வளம் பெறும். இது நாங்கள் எங்களுடைய யோசனை பல ஆக்கான்னு சொல்லிட்டு வரோம். இதுக்கு எவ்வளோ கோடி? 10,000 இல்லை, 30,000 கோடி செலவு பண்ணுங்க. இதுக்கு நாங்கள் எதிர்க்கவே மாட்டோம். 8 வழி சாலை போடுங்க. ஏன்னா சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி, அது சுற்றுலாத்தலம், பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், கோவில் நகரம், அது வழியாக போகிறது. சிதம்பரம் தாண்டி டெல்டா பகுதி, அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற நாகூர் தர்கா இருக்குது, வேளாங்கண்ணி கோவில் இருக்குது, நம்ம இந்து கோவில் பல கோவில்கள்லாம் இருக்குது அங்கே. இல்லை சொல்கிறேன், கோவில்கள் நிறையா இருக்குது டெல்டா. தஞ்சாவூரில் இருக்குது, தஞ்சாவூர் அதுக்கு தாண்டி புதுக்கோட்டை பகுதியில் போனால் அங்கே செட்டிநாடு சுற்றுலா அங்கே இருக்குது. அங்கே அதுவும் தாண்டி போனீங்கன்னா ராமேஸ்வரம் இருக்குது, ராமேஸ்வரம் தாண்டி போனால் தூத்துக்குடி அங்கே வளர்ச்சி இருக்குது, அங்கே தொழிற்சாலைகள்லாம் இருக்குது. தூத்துக்குடி தாண்டி திருச்செந்தூர் இருக்குது, திருச்செந்தூர் தாண்டி போனால் கன்னியாகுமரி. ஸோ இதெல்லாமே டெவலப் ஆகும், இதை போடுங்க. எதுக்கு 3 சாலைகள் இருக்குது, இன்னும் 4 சாலை அடாவடியாக போடும் துடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னொன்று, சென்னை பெங்களூர் காரிடர் அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த காரிடர் என்னாச்சு, என்ன பண்ண போகிறீங்க அதுக்கு? அதெல்லாம் விட்டுட்டார்,
ஏன் மதுரை தூத்துக்குடி காரிடர் ஒன்று போட்டாங்களே, அனௌன்ஸ் பண்ணாங்களே, அந்த காரிடர் என்ன அதுக்கு செயல்படுத்தலப்போ அந்த காரிடரை எவ்வளோ திட்டங்கள், மதுரை வாயில் பறக்கும் திட்டம்னு ஒன்று 19 கிலோமீட்டர் நிற்குது அப்படி. இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், புதுசாக நாங்கள் பண்ணுவோம்னா என்ன அது அடாவடியாக பண்ணுறீங்க? அங்கே இருக்கிற மக்கள் கேட்டால் இரும்பு தாது மலையில் இருக்குது, கஞ்சமலை வேடிப்பு மலை கௌதி மலையிலலாம் இருக்குது, அதில் எடுக்க அது வழியாக தான் போயிட்டுருக்கு, அதை எடுக்க போகிறோம், அதை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரங்கள். விலைவாசி ஏறிடும்னு இவங்களே கிளப்பி விடுறது, அந்த நிலத்தோட விலையை ஏறிடும்னு. மொத்தமாக 8 டோல்கேட் இருக்குது, அதில் ஒரு டோல்கேட் படப்பையில் இருக்குது, இன்னொரு டோல்கேட் சேலத்தில், இடையில 6 டோல்கேட். அந்த 6 டோல்கேட்டு ஒவ்வொன்றும் 60 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு டோல்கேட் இருக்குது. அந்த டோல்கேட் வழியாக தான் அந்த சாலைக்குள்ளே போக முடியும். கிராமத்தில் இருக்கிறவங்க யாராவது டோல்கேட் வழியாக சாலைக்கு பயன்படுத்த முடியுமா? நிலம் கொடுத்தவங்க பயன்படுத்த முடியுமா? முடியாது. ரெண்டு பக்கம் வேலி, விலங்குகள் மக்களும் வரக்கூடாது, வேலி போட்டுட்டு இருப்பான், கொஞ்சம் உயர்த்தி எடுக்கிறாங்க. அதில் எந்த பிரயோஜனம் இருக்க போகுது? விலைவாசி ஏற போகிறது கிடையாது. ஒரு ஒரு விவசாயி இந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்துக்கு போனோன்னா அண்டர் பாஸ் ஒன்று 10 கிலோமீட்டருக்கு ஒரு அண்டர் பாஸ் வரும். அவன் நிலம் அந்த பக்கத்தில் இருந்தால் 10 கிலோமீட்டர் போய் அண்டர் பாஸில் போய் தான் 10 இந்த பக்கம் நிலத்துக்கு வரணும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணுன்னா அந்த ரோடு தாண்டி ஸ்கூலுக்கு போகணுன்னா போக முடியாது. எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. 8 மலைகள். இப்படி ஒரு திட்டம், ஏதாவது வளர்ச்சி நாங்கள் எங்களுக்கு நிச்சயமாக வளர்ச்சி வேண்டும், வளர்ச்சி நாங்கள் எதிர்க்கலை. எங்களுக்கு டெவலப்மெண்ட் நிச்சயமாக, அன்புமணிக்கு நிச்சயமாக யூஸ் ஃபார் டெவலப்மெண்ட். வளர்ச்சி திட்டங்கள் நாங்கள் எவ்வளோ சொல்லிகிட்ருக்கோம், ஆனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி திட்டம் கிடையாது, இது வந்து எடப்பாடி திட்டம். அவருக்கு சொந்தமாக ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் பண்ணுறாரு தவிர, ஏன்னா இவ்வளோ 3 சாலைகள், ரயில்வே ட்ராக்கு இப்போ எல்லாம் இருக்குது. சேலம் நகரம் அவ்வளோ பெரிய நகரம் ஒன்றும் கிடையாது. கோயம்புத்தூர் நகரம் மக்கள் தொகை அங்கே பார்த்தீங்கன்னா 18 லட்சம் மக்கள் இருக்காங்க. மதுரையில் 15 லட்சம் மக்கள் தொகை இருக்காங்க, மதுரை மாநகராட்சியில். திருச்சியில் 10 லட்சம் பேர் இருக்காங்க. சேலத்தில் வெறும் 9 லட்சம் தான் இருக்கிறாங்க. அது இல்லாமல் சேலத்தில் பார்த்தீங்கன்னா 5 சாலை, பிரதான சாலை வெளியில் போகுது, கோயம்புத்தூர் போகுது, நாமக்கல் போகுது, 3 சென்னைக்கு வருது. இருந்த ஒரு தொழிற்சாலையை மூடிட்டாங்க, சேலம் ஸ்டீல் பிளான்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, இவர் ஏதோ ஒன்று போட்டுட்டு பண்ணிட்டு. அதனால் அதனால தான் இது ரஜினிகாந்துக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. தெரியல எனக்கு, அது எனக்கு செய்தி வரல. நானாக நான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், அன்றைக்கே நான் சொன்னேன், இவங்க வந்து அது ஒரு தடை பண்ணது வந்து ஸ்பீக்கிங் ஆர்டர் போடல. ஸ்பீக்கிங் ஆர்டர்னா அது இந்த ஸ்டெர்லைட் ஆலை 22 ஆண்டுகளாக இருக்குது, அந்த 22 ஆண்டுகளில் 15 பேர் அந்த அந்த ஆலைக்குள்ளே இறந்துருக்கிறாங்க, அந்த ஆலைகளில் வந்து எந்த விதியும் உட்படலை, அதில் கிரீன் பெல்ட்னு ஒன்று இல்லை, அதில் வந்து மன்னர் வளைகுடாலேருந்து அது வந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டரில் இருக்கணும், ஆனால் 16 கிலோமீட்டர் தான் இருக்குது. இது இல்லாமல் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கு, இதை பாதிப்பினால் மக்களுக்கு எவ்வளோ தீமைகள் இருக்குது, கருக்கலைப்பிலேருந்து நல்ல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, புற்றுநோய் பிரச்சனைலாம் வந்துட்டுருக்கு, இந்த சாம்பிள் இங்கெங்கே எடுத்த சாம்பிள் இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் காரணங்கள்லாம் காட்டி அதற்கு தடை பண்ணிடணும். இவங்க ஒரே வரியில் நாங்கள் தடை பண்ணுறோன்னா ஏன்னா அந்த தடையை வச்சுக்கிட்டு அதை உத்தரவு வச்சுக்கிட்டு கோர்ட்டில் போயிட்டு வாங்கிடுவாங்க. இது ஜஸ்ட் அ க்வெஸ்சன் ஆஃப் டைம், அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து கிரீன் ட்ரிபியூனல் வந்து கொஞ்சம் அது ஒன்றும் நான் நடவடிக்கை எடுக்கல, ஏன்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நியூட்டினோ திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மக்கள் அங்கே அச்சுறுத்துகிறாங்கன்னா, அச்சுறுத்தலில் இருக்கிறாங்கன்னா அது என்ன பிரச்சனைன்னு அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மக்கள்கிட்ட. எக்ஸ்பிளைன், மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா கொண்டு வாங்க, மக்கள் எதிர்க்கிறாங்கன்னா வேண்டாம். சும்மா அதுக்கு இல்லை, சிபிஐ விசாரணை நடந்தால் தெரியும் என்னென்ன. அதாவது இந்த ஒன்று மட்டும் கிடையாது. இப்போ நான் கடந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி ஆளுநரை நேரடியாக சந்தித்து 208 பக்கம் அறிக்கை கொடுத்தேன், ஊழல் குற்றச்சாட்டு அறிக்கை. 24 துறைகளிலே ஊழல் நடந்துகிட்டு இருக்கு, புள்ளி விவரங்கள் கொடுத்தோம், இது எல்லாம் சேர்ந்து தான் கொடுத்தோம். பருப்பு முட்டையிலேருந்து இந்த மணல்லேருந்து இந்த மின்சாரத்துறையிலேருந்து போக்குவரத்து துறையில் என்ன நடக்குது, துணைவேந்தர்களுக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுத்து எல்லாம் ஊழல் நடந்துகிட்ருக்கு, இதை எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறான். கொடுத்துட்டு ஆளுநர் எனக்கு என்ன உறுதி கொடுத்தாரு என்னென்னா, ஐ வில் ரீட் வேர்ட் பை வேர்ட் அண்ட் இஃப் ப்ரைமே ஃபேஸ் எனி திங் டெஃபினெட்லி ஐ வில் டேக் ஆக்ஷன் சொன்னார். இன்றைக்கி ஒன்றும் நடவடிக்கை. அதுக்கப்புறம் ஒரு ரிமைண்டர் கடிதம் எழுதினேன்,
பிப்ரவரி மாதம் என்ன ஆச்சுங்க அப்படின்னு. அதுக்கும் பதில் எனக்கு வரல. ஏங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது திமுக அது வந்து அதுதான் தமிழ்நாட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு எடுத்துகிட்ருக்காங்க. ஆளுநர் போயிடுறாரு, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல அவங்களுக்கு. இதுதான் ஒரு பிரச்சனைன்னு எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் அதில் பார்த்தா இது திசை திருப்புற மாதிரி இருக்குது எனக்கு. ஆளுநர் மரபுகள் இருக்குது, ஆளுநர் வந்து எங்கேயும் போகக்கூடாது, அவருக்கு என்ன வேணும்னா அங்கே இருக்கிற அமைச்சரோ அங்கே இருக்கிற செயலாளரோ வர வைக்கலாம், ராஜ்பவன் வர வச்சு கேட்கலாம், இது மாதிரி பிரச்சனை இருக்குது எல்லாம் கேட்கலாம். மற்ற மாநிலங்கள் எங்கேயுமே ஆளுநர் எங்கேயும் போகிறது கிடையாது, இவர் மட்டும் ஏன் போகிறாரு? இப்போது ஜனாதிபதி ஒவ்வொரு மாநிலம் போய் ஆய்வு பண்ணாருன்னா அவர் நம்ம பிரதமருக்கு எப்படி இருக்கும் எடுத்துப்பார். அதே மாதிரி தானே இங்கே ஆளுநர் ஒருத்தர் போயிட்டுருக்கு. ஆனால் எடப்பாடிக்கு அது ஒன்றும் இல்லை, அவருக்கு என்ன அவர் பினாமி, அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ இப்போ பதவியில் இருக்கிறார், வந்துட்டார். தமிழ்நாட்டு இதோட தலையெழுத்து இப்படி இருக்குது, அனுபவிச்சுட்டு இருக்கார். அவ்வளோதான், அவருக்கு என்னென்ன வந்துட்டோம், எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ இருக்கணும். அதாவது இவங்கெல்லாம் அடுத்த முறை தேர்தலில் வெற்றி பெற்று வரணும் அப்படின்னு ஒரு மனசில் எண்ணம் இருந்ததுன்னா மக்களுக்கு நன்மை பண்ணுவாங்க. இவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை, என்ன வரப்போகிறது கிடையாது. இனி அவங்க வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எல்லாம் கொள்ளையடிச்சு முடிச்சுட்டாங்க, அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி தேர்தலில் அவங்க டெபாசிட் இழக்க போகிறாங்க எல்லாமே. அது அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, மக்கள் மீது எந்த பயமும் கிடையாது, எதுவும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவோன்னு முடிவில் இருக்கிறாங்க. கூட்டுக்கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. அதில் இது மத்திய அரசுக்கு நல்லா தெரியும், ஊழல் செய்கிறது ஒன்று தான், ஊழல் ஆதரிக்கிறது ஒன்று தான். நாங்களும் அதை எதிர்க்கின்றோம். இது தேவையில்லாத ஒன்று, இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் ஃபெடரலிசம். அது நான் சொல்கிறேன். இப்போது ஏன்னா இப்போது ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு மாநிலத்திலும் ஒரு தனித்துவம் இருக்குது. அந்தந்த மாநில தேர்தல் தனித்தனியாக நடந்ததுன்னா அந்த பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி தான் மக்கள் மத்தியில் போயிட்டு அதுக்கு தீர்வு காண்ற வகையில் மக்கள் வந்து அவங்களை தேர்வு செய்வாங்க. இப்போ ஒரே தேர்தல் வந்ததுன்னா மாநில பிரச்சனைகள் எல்லாம் அடிபட்டு போயிடும். மத்திய அளவில் தான் பிரச்சனைகளை பேசுவாங்க, அந்த அடிப்படையில் தான் தேர்தல் வரும். ஒன்று. இரண்டாவது, இப்போ அப்படி ஒரு நடந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், ஒரே வருஷம் ஒரே தேர்தலில் மாநில மத்தியில் தேர்தல் நடக்குது. அடுத்த ரெண்டு ஆண்டு காலத்தில் மத்திய ஆட்சி கவருது. அப்போ என்ன நடக்கும்? மத்தியில் மட்டும் தேர்தல் வரும்னா அப்போது அர்த்தமே கிடையாது. அப்படி மத்தியில் தேர்தல் வந்து அதில் ஒரு இன்னொரு 3 ஆண்டுகளுக்கு மட்டும் தேர்தல் வருமா, இல்லை 5 ஆண்டுகள் தேர்தல் வருமா, அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போது 2 செலவு வரும். அப்போது அந்த நடந்த நேரத்துலேயும் வரும் இல்லை? இல்லை மாநிலத்தில் கவர்மெண்ட் கவருதுன்னு வச்சிங்களேன், ஒவ்வொரு ஏதோ ஒரு அங்கங்கே 2-3 மாநிலம். அப்போ என்ன நிலைப்பாடு இருக்குது? ஒரு அரசாங்கம் வருதுன்னா 5 ஆண்டு காலம் நிலையாக அது இருக்கணும், அதுக்கு தான் ஒரு தேர்தல் வைக்கிறது. இந்த குழப்பங்கள்லாம், பல குழப்பங்கள்லாம் இருக்குது. அதனால் இது வந்து இது இல்லாமல் வந்து அரசியல் சாசனத்தை வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரணும். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் தான் இதெல்லாம் கொண்டு வர முடியும். இன்றைக்கி சூழலில் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியாது. அதனால் இவங்க ஏதோ ஒரு லா கமிஷன் ஒன்று இவங்க சொல்லி தான் லா கமிஷன் பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. எவ்வளோ அரசியல் சீர்திருத்தங்கள், தேர்தல் சீர்திருத்தங்கள் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் விட்டுட்டாங்க. நாங்களும் 14 சீர்திருத்தங்கள் கொண்டு போனோம். ஜனாதிபதி பார்த்தேன் நான், பிரதமரை பார்த்தேன், சபாநாயகரை பார்த்தேன், அந்த நாடாளுமன்ற நிலைக்குழு 3-2 முறை நான் இப்போ பார்த்தேன், தேர்தல் ஆணையரை பார்த்தேன் நான், வழக்கும் போட்டோம். ஆனால் எவ்வளோ அதெல்லாம் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அதிக அதிகாரங்கள் கொடுக்கணும். அதிகாரங்கள் என்ன அதிகாரம்? இப்போ அரவக்குறிச்சி தஞ்சாவூரில் தேர்தலில் தள்ளி வச்சாங்க. ஏன்னா பணம் கொடுத்தாங்க, அந்த வேட்பாளர் பேர் அந்த கட்சி பேரை சொல்லியே ஸ்பீக்கிங் ஆர்டர் எலெக்ஷன் கமிஷன் போட்டாங்க. நான் போய் கேட்டேன், தலைமை தேர்தல் ஆணையரை போய் கேட்டேன், என்னங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல, ஏன் அந்த வேட்பாளரை நீங்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யலாமே? அவர் என்ன சொன்னார்? எனக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ அடுத்த தேர்தலையும் பணம் கொடுத்த அதே வேட்பாளர் அதே கட்சி போட்டியிடுது, தேர்தலில் போட்டியிடுது. அப்போ என்ன சட்டம் இருக்குது? இது போன்ற பிரச்சனைகள் எடுத்து சட்ட திருத்தம் கொண்டு வரணும்.
ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே அப்புறம் உணவு, ஒரே உடை, ஒரே அப்புறம் என்னென்ன எல்லாம், ஒரே வரி, ஒரே தேர்தல், இதுதான் நமக்கு. இந்தியா வந்து பல, அதாவது 562 நாடுகளாக இருந்தது இந்தியா. வெள்ளையர்கள் வரத்துக்கு முன்னாடி இந்தியா 562 நாடுகளாக இருந்தது. அதாவது மன்னர்கள், சிறு நாடுகள், ஏன்னா ஒவ்வொரு அப்போ ஒரு சின்ன சின்ன நாடுகள் தானே, அதையெல்லாம் ஒன்றா ஓரளவு கொண்டு வந்து கடைசியில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் எல்லாம் முழுசாக ஒரே இந்தியாவை கொண்டு வந்தார். வெள்ளக்காரங்க வந்தவங்க கொண்டு வந்தாங்க, இறுதியாக பட்டேல் கொண்டு வந்தார். இருக்கு அப்போ ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மொழி இருக்குது, ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு உணவு வகை இருக்குது, ஒரு எல்லாமே பண்பாடு இருக்குது, எல்லாம் அதுதான் இந்தியா. ஆனால் இவங்க என்ன நினைக்கிற, எல்லாத்தையும் அழிச்சிட்டு இவங்க சொல்கிற ஹிந்தி தான் நாங்கள் பேசணும், இதுதான் நாங்கள் சாப்பிடணும், இந்த உடை தான் நாங்கள் போடணும், இப்படியெல்லாம் ஒரேன்னா அது வந்து சரியா வராது. அது வந்து இந்தியா கிடையாது. இல்லை நாங்கள் என்ன சும்மா வெதுவா வெதுவா பேசிட்டு இருக்கோமா? அது வந்து நான் நாளைக்கு போறேன். அதாவது தருமபுரியில் இந்த 8 வழிச்சாலைக்கு என் தொகுதிக்கு போகிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. எங்கேயோ நடக்குமா? இந்த நாட்டிலே நடக்குமா அது? என்னுடைய தொகுதிக்கு போகிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லைன்னு மறுக்கப்பட்டது. ஏன்னா நாங்கள் போனால் அங்கே போய் சட்டம் ஒழுங்கு கேட்டு போயிடுமா? இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லி. அதான் இந்த 8 வழிச்சாலையில் ஏதோ ஒரு எடப்பாடி ரகசியம் ஒன்று இருக்குது. அது என்ன ரகசியம்னு அவர் சொல்ல மாட்டார். நாங்களும் துருவி துருவி கேட்டுட்ருக்கோம். ஏன்னா எங்களுக்கு எதாவது தெரியுமா என்னதான் ரகசியம்? ஏன் அது வந்து அப்படியே ஒரு கெடுபடியாக நாங்கள் பண்ணியே ஆகணும் இவ்வளோ? அதுதான் அதுதான் நாங்கள் இப்போ இன்னொன்னா உள்ள பார்த்துட்டு இருக்கோம். என்ன தான் பிரச்சனை? ஏன்னா அவ்வளோ கெடுபடி, அவ்வளோ அதிகாரிகள் போய் காவல்துறை, பாவம் விவசாயி, 500 போலீஸ் போய் அந்த விவசாயி புருஷன் மட்டும் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 60-65 வயசு, அப்போ மிரட்டுறாங்க. 500 போலீஸ் போய் அப்படி நடக்கூட முடியல. சில பேர் இப்படியெல்லாம் எங்கேயுமே நடக்க, இப்போ சிங்கூர் நந்திகிராமில் அங்கே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். டாட்டாவுக்கு கொடுத்தாங்க அந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் கொண்டு வரணும்னு, எவ்வளோ பெரிய அங்கே போராட்டம் வெடிச்சது. 34 ஆண்டுகள் ஆட்சி செய்த கம்யூனிஸ்ட் கட்சியை அந்த மக்கள் தூக்கி எறிஞ்சாங்க. அதே இங்கே நடக்க போகுது. புரட்சி நிச்சயமாக வரப்போ தமிழ்நாட்டில் வரும். ஏன்னா இப்படி ஒரு கையாளாகாத ஒரு அரசாங்கம், ஒரு முதலமைச்சர், ஒரு எடுபடி, ஒரு பினாமி அரசாங்கம்லாம் என்னன்னா, அவர் பற்றி மக்களை பற்றி கவலை இல்லை. நிறுவனங்களுக்காக, தனியார் நிறுவனங்களுக்காக நடைபெறுகின்ற ஆட்சி தமிழ்நாட்டு ஆட்சி. இப்படி இருக்கிற ஆட்சி இருக்குது. அதனால் என் தொகுதியில் இப்போ நீதிமன்றம் போயிட்டு நீதிபதிகளை கேட்டாங்க, ஏன் அவர் தொகுதி ஏன் போகக்கூடாதா? அந்த என் தொகுதி வழியாக கிட்டத்தட்ட 56 கிலோமீட்டர் வருது. அதில் 40 சிறிய கிராமங்கள், 20 பெரிய கிராமங்கள் அதில் வழியாக வருது. அதில் 2 சட்டமன்ற தொகுதி உள்ளே வருது. பாப்பிரெட்டிப்பட்டியும் 60 தொகுதி உள்ளே வருது. ஆனால் அந்த 2 சட்டமன்ற தொகுதிகளுடைய எம்எல்ஏ இல்லை. இன்றைக்கி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க 2 எம்எல்ஏவும். உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இல்லை அங்கே. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் நடந்து 2 வருஷம் ஆகிடுச்சு. நான் மட்டும்தான் ஒரே ஒரு மக்கள் பிரதிநிதி, நான் மட்டும்தான். எனக்கும் அனுமதி இல்லைன்னு மறுக்கிறாங்க. இதெல்லாம் ஜனநாயகமே கிடையாது. அதனால் நீதிமன்றம் போய், நீதிமன்றம் நாளைக்கு நான் அரூர் போகிறேன் 2 மணிக்கு. நாளை மறுநாள் வந்து பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் அங்கே காலையில் 10 மணிக்கு நான் போய் அங்கே மக்கள் குறை கேட்டு கருத்துக்களை கேட்டு அதுக்கப்புறம் ஒரு அறிக்கையாக நான் தயார் செய்து மத்திய மாநில அரசு நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அது கொடுத்துட்டு தேவைப்பட்டால் மத்திய அமைச்சரை சந்தித்து இதெல்லாம் விளக்கி சொல்லி, எதுக்கு இதெல்லாம் மாற்று வழிகள், மாற்று பாதைகள்லாம் இருக்குது, இன்னும் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு போடுங்க, சென்னை கன்னியாகுமரி ரோடு போடுங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இந்த பணத்தை அதுக்கு போடுங்க, அப்படிலாம் சொல்லி அப்படி எதுவும் கேட்கலன்னா நீதிமன்றம் போ, சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த பிரச்சனையை நாங்கள் அணுகுவோம். வளர்ச்சிக்கு எதிரானவங்க நாங்கள் கிடையாது. நிச்சயமாக வளர்ச்சி வேணும். ஆனால் இது வந்து இது வளர்ச்சி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இல்லைம்மா எல் இன்னொன்று, இன்றைக்கி மாலையில் சாஸ்திரி நகரில் பொதுக்கூட்டம், அடையார் சாஸ்திரி நகரில் பொதுக்கூட்டம் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்தில் போடுறோம். அனைத்து நண்பர்களும் அவசியமாக நீங்கள் அதில் கலந்துக்குங்க. அங்கே அரசியல்லாம் கொஞ்சம் பேசுவோம். ஐயா தலைமை எடுக்குது அங்கெல்லாம், அது கொஞ்சம் வாங்க, அங்கே வாங்க கொஞ்சம் பேச. நன்றி, நன்றி.